வணக்கம். தினம் 5 ரூபாய் 60 பைசா சேர்த்தால் மாதம் 4000 ரூபாய் மத்திய அரசின் பென்ஷன் திட்டம் என்பதுதான் இந்த வீடியோட தலைப்பு. அது தொடர்பான தகவலை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அட்டவணை தான் இந்த திட்டத்தினுடைய அட்டவணை. இதன்படி பார்த்தீங்கன்னாக்கா, முதல் காலத்தில் இந்த திட்டத்தில் சேரக்கூடியவங்களுடைய வயது, ரெண்டாவது காலத்தில் அவங்க எத்தனை வருடம் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணும், மூணாவது காலத்தில் மாதம் எவ்வளோ தொகையை முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அட்டவணையில் இருக்குது. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 18 வயதிலிருந்து 39 வயது உடையவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தில் சேர முடியும். உதாரணத்துக்கு முதல் வரியை பார்த்தீங்கன்னாக்கா, 18 வயது உள்ளவங்க ஒருத்தவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்தாங்கனாக்கா 42 அப்படிங்கிறது எத்தனை வருடங்கள் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த 42ங்கிறது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திட்டத்தில் எந்த, அதாவது 18லேருந்து 39 வயது உள்ளவங்க யாராக இருந்தாலும் அவர்களினுடைய 60 வயது வரை இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணும். அப்போ 18 வயசில் ஒருத்தவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்தாங்கனாக்கா 18ஓட 42 கூட்டிங்கன்னா தான் 60 வரும். அப்போ 42 வருடங்கள் அவங்க பணத்தை இதில் முதலீடு பண்ணணும் மாதம் மாதம் அப்படிங்கிறது தான். இன்னொரு உதாரணமாக 25 வயது எடுத்துப்போம். அப்போ 25க்கு நேராக பார்த்தீங்கன்னா 35ன்னு இருக்குது. அப்போ 25ஓட 35 கூட்டினா தான் 60. அப்போ 25 வயது உள்ள ஒருத்தவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்தாங்கன்னாக்கா 35 வருடங்கள் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போ 39 வயது உள்ளவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நேராக 21 இருக்குது. அப்போ 21 வருடங்கள் அவங்க இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனால் 18 வயதிலிருந்து 39 வயது உள்ளவங்க இந்த திட்டத்தில் சேர்ந்த பின்னாடி அவங்களுடைய 60 வயது வரைக்கும் முதலீடு பண்ணணும். அவங்களுடைய 60 வயது முடிந்து 61வது வயதிலிருந்து மாதம் மாதம் தொடர்ந்து பென்ஷன் கிடைக்கும். அப்போ 18 வயது உள்ளவங்க மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அதுக்கு நேராக 168 அப்படின்னு இருக்குது. அதே போல் 25 வயது உள்ளவங்க மாதம் 301 ரூபா கட்டணும். 39 வயது உடையவங்க ஒரு மாதத்துக்கு 1054 ரூபா கட்டணுங்கிறது தான் இதனுடைய விளக்கம். அடுத்தது வீடியோவோட தலைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, தினம் 5 ரூபாய் 60 பைசா அப்படின்னு கொடுத்துருக்குறவங்கள அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ 18 வயது உள்ளவங்களாக இருந்தாங்கன்னாக்கா அவங்க 168 ரூபா ஒரு மாதத்தை கட்டணும்னு இருக்குதுங்கள்ல, அந்த 168 30 வகுத்தீங்கன்னாக்கா வரக்கூடிய தொகை தான் 5 ரூபாய் 60 பைசா. இதுதான் அதற்கான விளக்கம். அதே போல் 39 வயது உள்ளவங்களாக இருந்தாங்கன்னாக்கா அவங்க 1054 30 வகுத்தாக்கா வரக்கூடிய தொகை தான் ஒரு நாளைக்கு அவங்க சேமிக்க வேண்டிய தொகை. இந்த திட்டத்தில் சேர்றவங்களுடைய வயது எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய 60 வயது வரை இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணணும். 60 வயது முடிந்த பின்னாடி 61வது வயதிலிருந்து மாதம் மாதம் அவங்களுக்கு தொடர்ந்து பென்ஷன் கிடைக்கும். அதே போல் இந்த திட்டம் தொடர்பான முழு தகவல்களும், அதாவது இந்த திட்டத்தில் சேருவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, எங்கெல்லாம் இந்த திட்டத்தை தொடங்க முடியும், திருமணமானவர்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் உள்ளன என்பது தொடர்பான முழு தகவல்கள் அடங்கிய வீடியோ ஒன்று இந்த சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அதற்கான லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுவது அதனை போய் பாருங்கள். அதே போல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த திட்டத்தினுடைய பெயர் வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா. இது ஒரு மத்திய அரசினுடைய திட்டம் தான் இது. இந்த திட்டத்திற்கான, இந்த பென்ஷன் திட்டத்திற்கான இணையதளத்தினுடைய முகவரியையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்படுவோர் அதனை போய் பாருங்கள். இந்த திட்டத்தில் 5 வகையான பென்ஷன் திட்டங்கள் உள்ளன. அதாவது மாதம் 1000, மாதம் 2000, மாதம் 3000, மாதம் 4000, மாதம் 5000. அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவில் உள்ள திட்டம் போக மீதமுள்ள மற்ற திட்டங்களை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த தகவலை உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள். நன்றி.